ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய் வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ தெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய நடிகரை நான் சந்திக்க வேண்டியிருந்தது இருந்தது அவர் கேட்டது வந்து சார் எனக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபாடு கிடையாது அதுக்காக சாஸ்திரத்தை நம்பறவங்களை நான் வந்து குறை சொல்கிறது கிடையாது அவங்கள வந்து வேறு விதமாக நினைக்கிறது கிடையாது எனக்கு வந்து அதில் இன்ட்ரஸ்ட் இல்லை அதாவது விருப்பம் விருப்பம் இல்லை நான் பார்க்குறதில்ல ஆனால் அது சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறவங்கள நம்புறவங்கள நான் வந்து தப்பாக எடுத்துக்கிறது கிடையாது இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக உங்களுடைய நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வருது அதனால் நான் இங்கே என்னுடைய ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேங்க அதாவது இந்த ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த மனுஷனுடைய அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அதே மாதிரி இந்த ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வார கிழமை இருக்கு இல்லையா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரும் இல்லையா இந்த வார கிழமையில் ஒவ்வொரு நாளும் பிறகுறாங்க இல்லையா ச அதாவது வார நாட்களில் எந்த கிழமையில் பிறந்தால் அதிர்ஷ்டம் இருக்குது அல்லது எந்த கிழமையில் பிறந்தால் நல்லது அல்லது வார நாளில் எந்த கிழமையில் பிறந்தால் சாதாரணமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் இந்த மாதிரி கிழமைகளுக்கும் அதாவது வார நாளில் வரக்கூடிய கிழமைகளுக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் நம்மளுடைய வாழ்வுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா இதை கண்டிப்பாக நீங்கள் விரிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் எங்கிட்ட சொல்லியிருந்தார் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் ஆன்மீகம் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் கூட கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வருது இல்லையா அதாவது தேமேன்னு இருந்தால் கூட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இருக்குது அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அதே சமயத்தில் அவர் கேட்ட கேள்வி அவர் மட்டும் மட்டுமல்ல இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் திங்கக்கிழமை பிறந்தேன் அல்லது செவ்வாய்க்கிழமை பிறந்தேன் அல்லது வெள்ளிக்கிழமை பிறந்தேன் எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துட்டு இருக்கிறீங்க கடந்த நிகழ்ச்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து பொன் பொருள் சேர்ந்து தெரியுமா அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான யோகம் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் ஃபோன் மூலமாக வந்து வாழ்த்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய சந்தேகம் கேட்டிருந்தீங்க உங்களை எல்லாம் வந்து ஒருமுகப்படுத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து வார நாட்களில் ஒவ்வொரு நாளும் பிறக்கிற குழந்தைகளுக்கு எந்தெந்த மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்குது எந்தெந்த மாதிரியான துரதிர்ஷ்டம் இருக்குது எந்தெந்த மாதிரியான யோகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து வார நாட்களில் முதல் நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க எந்த மாதிரி சிறப்பு இருக்குது அவங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத வந்து மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிற குழந்தைங்க வந்து சூரிய பகவானுடைய அனுகிரகமும் சூரிய பகவானுடைய ஆதிபத்தியமும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதாவது அரசியல் ஆதாயமும் அதிகாரமும் அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த ஆதித்ய பகவான் தான் அதாவது ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார்னு வைங்களே அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் அரசியல் தொடர்பு இருக்கும் அல்லது அரசாங்க உத்தியோகம் இருக்கும் அல்லது அரசு அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க மூலமாக இவங்களுக்கு சில சில சலுகைகள் கிடைக்கக்கூடியது ஆதாயம் கிடைக்கக்கூடியது அனுகூலம் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அல்லது குறைந்தபட்சம் அரசியல் ஆசையாவது இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் பிறந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வார்த்தைகளில் வந்து நேர்மையான ஒரு மிடுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நடை உடை பாவனை அப்படிங்கிறத வித தன்னுடைய வாய் பேச்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடுக்கான அதிகாரமான பேச்சு இருந்துகிட்டு இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய தகுதி அதற்கான முயற்சி அதிகமாகவே இருந்துகிட்டு அதே சமயத்தில் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிராமப்புறங்களை சொல்லுவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிமாங்க அந்த மாதிரி தன்னுடைய பேசுகிற பேச்சுக்களில் ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய தகுதி இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிற மனுஷாளுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான இயல்பாக இருந்துகிட்டு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறவங்க மட்டுமல்லங்க பொதுவாகவே ஒன்றாம் தேதி அதே மாதிரி பத்தாம் தேதி அதே மாதிரி பத்தொன்பதாம் தேதி அதே மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கும் பிறப்பு எண் ஒன்று வர்றதுனால அவர்கள் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அனுகிரகமும் ஆதிபத்தியமும் ஆதாயமும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஒன்றாம் நம்பர் அப்படிங்கிறது பிறப்பு எண் ஒன்று பத்துக்கு ஏன் பிறப்பு ஒன்று அப்படின்னா பத்தாம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வலது பக்கம் ஜீரோ வர்றதுனால பத்தாம் நம்பருக்கு அந்த ஒன்றாம் நம்பர் தான் வரும் பத்தொன்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்பது கூட்டும் பொழுது பத்து வருது அதுலேயே இந்த ஒன்றா நம்பர் தான் பிறப்பு அதே மாதிரி இருபத்தி எட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு எட்டும் பத்து அதில் வந்து ஒன்றாம் நம்பர் வரதுனால அதுக்கும் பிறப்பு எண் ஒன்று தான் ஆனால் இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த மாதிரி தேதிகளில் உள்ளவங்களுக்கும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இவங்க எல்லோருத்துக்குமே சூரிய பகவானுடைய அனுகிரகம் ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும் என்னதான் சூரிய பகவான் உங்களுக்கு ஆதிக்கமாகவோ அனுசரணையாகவோ ஆதாயமாகவோ இருந்துகிட்டு இருந்தால் கூட அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து கொஞ்சம் உரசி பார்க்குறது அல்லது எதிர்காலத்தை வந்து அதாவது என்ன சொல்கிறது எதிர்காலமே அப்படிங்கிறது கேள்விக்குரியுமா இருக்கக்கூடிய சூழலும் கொடுத்துரும் யாருக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும் அது இருக்கட்டும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் இல்லையா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நியாயமான விஷயங்களை பின்பற்றி நியாயமான வகையில் நீதியான வகையில் நேர்மையான வகையில் புகழ் கிடைக்கக்கூடியது பிரபல்யம் கிடைக்கக்கூடியது திரண்ட செல்வம் கிடைக்கக்கூடியது அகண்ட சாம்ராஜ்யம் சொல்லுவோம் இல்லையா அந்த அகண்ட சாம்ராஜ்யம் கிடைக்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனவசியம் சொல்லுவோம் அந்த ஜனவசியம் இவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு வைங்களே மற்றவங்க அதை நம்புற மாதிரி இருக்கக்கூடியது மற்றவங்க நம்பக்கூடிய விஷயத்தை மட்டுமே நியாயமாக சொல்லக்கூடிய பக்குவம் இந்த ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல பிறந்தவங்களுக்கும் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கிது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்திருக்கும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு இந்த எல்லாம் நல்லது இருக்குன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா ஆனால் அதே ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் ஒன்றாம் தேதியும் பிறந்திருக்கலாம் ஒன்பதாம் தேதியும் பிறந்திருக்கலாம் ஏழாம் தேதியாகவும் இருக்கலாம் எட்டாம் தேதியாகவும் இருக்கலாம் இருபத்தி நாலாம் தேதியாகவும் இருக்கலாம் அப்படி தேதிகள் மாறுபட்டு பொழுது இந்த பலன்கள் இந்த அதிகாரம் இந்த ஆதாயம் இந்த அனுகூலம் இந்த அரசியல் அமைப்பு இதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு முறை வந்துகிட்டு இருக்குது வாரத்தில் முதல் நாளாக வந்துட்டு இருக்குது ஆனால் அதே ஞாயிற்றுக்கிழமை அதாவது நல்ல நாளாக இருக்கலாம் முகூர்த்த நாளாக இருக்கலாம் அஷ்டமியாக இருக்கலாம் அதே மாதிரி பௌர்ணமியாக இருக்கலாம் அமாவாசையாக இருக்கலாம் பிரதமையாக இருக்கலாம் இந்த மாதிரியான திதிகள் மாறும் பொழுது இந்த பலன்களும் மாறுபடுதுங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல இருக்கிறோம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் நல்லா இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறத விட அதில் வந்து ஆழ்ந்து கவனிக்கும் பொழுது சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒன்று தான் பிறப்பு எண் அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் அதே ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமின்னு பல்வேறு திதிகள் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது அதே ஞாயிற்றுக்கிழமையே பிறந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அப்படிங்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த நேரத்தில் பிறந்தாலும் இதே பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த பலன்கள் மாறுபடுது அப்படிங்கிறது தான் ஜாதக சூட்சமம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒருத்தர் பிறந்திருப்பார் மதியானம் ஒருத்தர் பிறந்திருப்பார் மாலை ஆறு மணிக்கு ஒருவர் பிறந்திருப்பார் அல்லது இரவு 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 நேரங்களில் பிறந்திருப்பார் அல்லது நடு நிசையில் பிறந்திருப்பார் காலையில் பொழுது கிளம்பிழம பிறந்திருப்பார் அப்போ அந்த பிறக்கிற ஒவ்வொரு நாளிகே வினாளிகளுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த பலன்கள் மாறுது மாறுபடும்ங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அப்போது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு சார் அஷ்டமியாக இருக்கட்டும் நாமியாக இருக்கட்டும் அமாவாசையாக இருக்கட்டும் பிறப்பெயர் எதுவாக இருக்கட்டும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிற ஒருவருக்கு இதுதான் உண்மையாக நடக்கும் எது தான் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறவங்க பெரும்பாலும் நியாயமாக தான் இருந்துகிட்ருப்பாங்க நீதியான வகையில் நேர்மையான வகையில் செல்வம் சேரக்கூடிய பாக்கியத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க நாலு பேர்த்தோடு நடந்து போனால் கூட நாம் தனித்தன்மையாக தெரியணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் இந்த உலகத்தில் அவுகீக வாழ்க்கையில் ஆசை அப்படிங்கிறத விட அந்த ஆசைக்கு மேலான முயற்சி அப்படிங்கிறது அவங்களுடைய மனசில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உடனே மீண்டு வரக்கூடிய தகுதி தனக்குத்தானே ஏற்படுத்திக்குவாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் ஜனனமாகிறார் அப்படிங்கிறத விட இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆறு மணிக்கு சூரிய கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரபலத்தை அடைகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காலையில் ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு சூரிய உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் அதாவது ஆறு மணி இருந்து ஏழு மணிக்குள்ளாகவோ அல்லது சூரிய பகவானுடைய ஹோரை இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயோ பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து தேதி ஒன்று அதாவது பிறப்பையன் ஒன்றாக வந்து விதி என்னும் ஒன்றாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரபல்யங்களையும் மிகப்பெரிய அதாவது பிரம்மாண்டமான செல்வங்களையும் அதிகாரமான வகையில் யாருக்கும் அடிபணிஞ்சு அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையில் செல்வம் சேர்க்கக்கூடிய புகழ் சேர்க்கக்கூடிய தகுதியை நிச்சயமா அடையும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையே பிறந்திருந்தால் கூட நமக்கு நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க தயவு செய்து மனசை விட்டுற வேண்டாம் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகம் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே Fui.